வணக்க மக்களே, இன்றைக்கான டீ பிரேக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அது வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக டக் 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 டக்குன்னு பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான பிடிஎஃப் கோர்ஸ், ராயல் பாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ராயல் பாஸ் இன்றைக்கி ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கோர்ஸ், ராயல் பாஸ், வீடியோ கோர்ஸ் எல்லாமே இருக்குது மக்களே. அதே மாதிரி இன்டர்வியூக்கான லிங்க்கும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்கள் பையன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, விளம்பரம்லாம் முடிஞ்சிச்சு, இனி நமக்கான கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? ஓகே. இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்றது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, இது நல்லது மக்களே. அதுதான் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுது ஆகலைன்றது இந்த இன்ஃப்ளேஷன் வச்சே நம்ம சொல்லிடலாம். இன்ஃப்ளேஷன் இருக்கணும், இருந்தால் தான் அந்த கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் அது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? லிமிட்டை மீறி போனால் அது ஆபத்து. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அது ஆபத்து. ஓகேங்களா? இதுதான் இன்ஃப்ளேஷன்னா சிம்பிள், விலைவாசி ஏறுறது. அது எதனாலலாம் ஏறும்னா, மொத்தம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று டிமாண்டு குறையிறதுனால, ஒன்று டிமாண்டு குறைஞ்சால் பணம், அதாவது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தக்காளியை வாங்குறதுக்கு அஞ்சு பேர் வராங்கன்னா விலை ஏறும். ஆனால் அஞ்சு தக்காளி வாங்குறதுக்கு ஒருத்தன் மட்டும் தான் வரானா விலை குறையும் இல்லைங்களா? ஸோ டிமாண்டு கம்மியாக 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 விலையும் குறையும், டிமாண்ட் ஏற 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 விலையும் ஏறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சப்ளை. சப்ளை குறைய 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 உங்களுக்கு விலைவாசி ஏறும். சப்ளை குறைய 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 உங்களுக்கு விலைவாசி ஏறும். ஏன்னா இப்போ நீங்கள் மீன் மார்க்கெட் போகிறீங்க, அன்றைக்கி நிறைய மீன் வந்திருக்குன்னா ஸோ அன்றைக்கி விலை கம்மியாக இருக்கும். ஆனால் மீன் கம்மியாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். மீன் மார்க்கெட்டுன்னு இல்லை, நீங்கள் காய்கறி மார்க்கெட் எங்கே போனாலும் சரி, டிமாண்டு கம்மியானால் உங்களுக்கு விலை குறையும். டிமாண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிடலாம். டிமாண்ட் அதிகமானால் உங்களுக்கு ரேட் ஏறும், ஆனால் இங்கே சப்ளை குறைஞ்சா உங்களுக்கு ரேட் ஏறும். இதுதான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். லைட்டாக குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபான ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்றதெல்லாம் தாண்டி, வந்தால் என்ன ஆகுன்ற பிரச்சனை இருக்குங்களா? இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு விலைவாசி ஏறுச்சுனால உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டோட அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஓகே, இப்போது இன்ஃப்ளேஷன் வந்தால் பேங்க்லலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா பேங்க்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விலை அதிகமாக உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மேலே ஏற்றிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து மக்களுக்கு பணம் வர்றது கம்மியாகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் குறையும். இது ஒன் ஆஃப் தி மெத்தடு. இது வந்து ஆர்பிஐ பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து புது புதுசாக ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கள, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைப்பாங்க. ஸோ மக்கள்கிட்ட பணம் போகிறத தடுத்தா அவங்க ஒரு பொருள் மேலே வாங்குறத குறைப்பாங்க. இது ஒன் ஆஃப் தி மெத்தட். நிறைய மெத்தட் இருக்குது, இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ எது வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சு. எதனால் வருதுன்னோ நம்ம இந்த எக்ஸாம்பிளே சொன்ன மாதிரி பார்த்தாச்சு. முக்கியமாக சப்ளை எதனால் குறையும் அப்படின்னா, இப்போ பவர் கட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது சப்ளை குறையும். அதுக்கப்புறம் லேபர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா சப்ளை குறையும். ரா மெட்டீரியல் இல்லைன்னா சப்ளை குறையும். டிமாண்ட் எப்போது ஏறும் இறங்கும் அப்படின்னா இதுதான். இப்போ உங்களுக்கு வந்து பொங்கல் அலவன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும், அப்போது எல்லாருமே பொருள் வாங்குவீங்க. ஸோ டிமாண்ட் ஏறும், மார்க்கெட்டில் ப்ரைஸும் ஏறும். இதுவே அங்கே வாங்கவே ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே பொருள் வாங்கவே ஆள் இல்லை, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்க, கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது கல்யாண சீசன்லாம் கோல்டு விலை ஏறும். ஆனால் இதுவே கல்யாணம் பண்ணாத ஒரு சீசன்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்துஸில் வந்து ஒரு சீசன்ஸில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அங்கே கோல்டு விலை குறையும், ஏன் வாங்க ஆள் இல்லாததுனால குறையும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ், இன்ஃப்ளேஷன் வந்தால் அது என்ன வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஐடியாக்குள்ளே வந்தாச்சு மக்களே. ஓகேங்களா? இன்றைக்கான டீ பிரேக்கில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு. சார் எனக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிம்பிளாக மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஒரு 50 பேர் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, அங்கே 50 கிலோ தக்காளி இருக்குது. ஓகேங்களா? ஆளுக்கு ஒரு கிலோ வாங்குறாங்கன்னா ஈக்குவலாக முடிஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் எனக்கு 2 கிலோ வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒருத்தருக்கு இங்கே வந்து குறையுது. அப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவான், 2 கிலோவா, அப்போ யார் அதிகமாக காசு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எனக்கு 2 கிலோ தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ கோவிட் டைமில் இதான் நடந்துச்சு, புரியுதுங்களா? மாஸ்கோட விலைலாம் ஏறிச்சு. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அதே மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே 50 கிலோ தக்காளி வராமல் 5 கிலோ தக்காளி வந்திருக்கு, ஆனால் 50 பேர் போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன ஆகுது, அங்கேயும் பணம், அதாவது விலைவாசி ஏறுது, நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். ஏன்னா சப்ளை கம்மியாக இருக்குது, வாங்க வேண்டியவங்க அதிகமாக இருக்கிறாங்க.
இதுதான் இன்ஃப்ளேஷன். இதனால தான் இன்ஃப்ளேஷன் வருது. இதுதான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும், கோல்டுக்கும் சரி, சிலிக்கானுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த சின்ன பிரின்சிபல் தான். இதை வச்சு தான் மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசின்னு ரெண்டு பாலிசியாக வச்சு பண்ணுறாங்க. ஒன்று கவர்மெண்ட் பண்ணோம், இன்னும் ஆர்பிஐ பண்ணோம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக தெளிவாக நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கான டீ பிரேக் செஷன் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், தெரிஞ்சவங்களாக இருக்கும் இந்த டீ பிரேக் செஷனை கொண்டு போய் சேருங்க. நாலேஜ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்க நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.